தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் குக்கர் கொடுத்து கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்கும் திமுக, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோம். அதாவதுங்க, ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்குங்க. முக்கியமாக அனைத்து கட்சிகளும் களத்தில் தங்களது களப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி உறவுகள் மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்து இந்த இடைத்தேர்தலில் தங்களது களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் மக்களிடம் பணங்களை கொடுத்து, கவர்ச்சிகரமான பொருட்களை கொடுத்து வாக்கு வாங்கக்கூடிய கேவலமான அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி முழுக்க குக்கர் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டு இருக்குங்க. குக்கர் கொடுத்து இந்த திமுக கூட்டினர் வசமாக சிக்கியிருக்காங்க. முதல்ல அந்த காணொலி நான் இணைச்சு விட்டுறேன், நீங்களே பாருங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு நல்லா இருக்கு. குக்கர் நல்லா இருக்குங்க. எத்தனை லிட்டருங்க? என்ன எந்த சின்னத்துக்கு போற சொல்லி கேட்டாங்க? கைக்குங்களா? கைதானே? இல்ல, கேட்ட கொடுத்துறாங்களே. அப்படிங்களா? வரும் வரும் எல்லாத்துக்கும் வரும். அதாவதுங்க, தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. இதனையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது. குக்கர் கொடுத்து, கூட்டத்துக்கு பணம் கொடுத்து, வாக்குக்கு 5000 10000 கொடுத்து எப்படியாவது இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என கங்கணம் கட்டி இந்த திமுக கூட்டணியினர் அலைந்து வருகிறார்கள். இந்த இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் இதுபோன்ற கேவலமான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான மக்களின் கருத்தாக இருக்குங்க. முக்கியமாக வீடு வீடாக இந்த திமுக்காரங்க குக்கர் கொடுத்து ஓட்டு வாங்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.